மூச்செடுத்துட்டே வாங்க, மூச்செடுத்துட்டே வாங்க, மூச்சு தள்ளிதல்கள் 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 வந்த ஒருத்தர் தொடா பண்ணுங்க, அமைதியா பண்ணுங்க, மூச்செடுத்துட்டே மேலாங்க, மூச்செடுத்துட்டே மேலாங்க. மூச்சை விட்டவாறு வலதுபுறம் சரிந்து மூச்செடுத்துட்டே மேலாங்க, மூச்சை விட்டவாறு இடதுபுறம் சரிந்து மூச்சை எடுங்க, மூச்சை விடுங்க, மூச்சை எடுங்க, மூச்சை விடுங்க, மூச்சு எடுங்க, மூச்சு எடுங்க, மூச்சு எடுங்க, மூச்சு எடுங்க, மூச்சு எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தேங்க் பண்றது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட குருஜி, அவங்களை நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க தான். லைஃப் எப்படி வாழணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. யோகா வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து இவ்வளோ நீட்டாக இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நமக்கு இவ்வளோ பேஷண்ட்டாக சொல்லித்தரதுக்கு வந்து ஒரு டேலண்ட் வேணும். ஸோ அந்த ட்ரெயினர்ஸை வந்து நான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நல்ல சொடியாக இருக்கிற டைப்பு. ஸோ இன்னும் என்ன வந்து எம்பவர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் 3 டேஸாக. எந்த ஒரு டென்ஷனும் பெரிய அளவில் இல்லை. மைண்ட் ரொம்ப அலர்ட்டாக இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருந்துச்சு. கான்சன்ட்ரேட் பண்ணேன். என்னால் எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப கேஷுவலான ஹாப்பியாக செய்ய முடிஞ்சது. லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு வந்துச்சு. கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே தப்பாக தான் முடியுங்கிறத வந்து நான் இந்த பயிற்சி மூலமாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த பயிற்சிக்கு வரும் முன்னாடி நான் நிறைய எல்லா முடிவுமே கோபத்தில் தான் ரொம்ப எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இது பண்ணப்புறம் மனசு கொஞ்சம் அமைதியாச்சு. அமைதியாக பண்ணால் எல்லாமே நல்ல விதமாக தான் நம்மளுக்கு முடியுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணலை. செகண்ட் டே இங்கே வந்த அப்புறம் வந்து கண்டிப்பாக இதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணேன். கண்டிப்பாக அந்த மூச்சு பயிற்சி பண்ணுற நேரம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக இதை நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணவே மாட்டோம். போய் காசு கொடுத்து அங்கே போய் 2 மணிக்கு உட்காந்து இதெல்லாம் நடக்காத காரியம். எங்கள் லைஃப்பில் இருக்க பிறகு நடக்குமான்னு தெரியவும் செய்யாது இந்த மாதிரியெல்லாம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் டெய்லி இதை ட்ரை பண்ணுவோம் சார். இந்த டைட்டிலை கேட்ட உடனே நீங்கள் என்ன நினைச்சிங்களோ தெரியாது. ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா, என்னடா வாழும் தலை, நமக்கு வாழ தெரியாதா, வாழ தெரியாமல் தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னா நிஜமாக யோசிச்சேன். உண்மையாக முதல் 2 நாள் எந்த கான்சன்ட்ரேஷனும் இல்லாமல் தான் நான் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நிஜமாவே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்ச பிறகு மைண்ட்ல இல்லாம பாடியிலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட மாரல்ஸ், சோ வாட், வாட் நெக்ஸ்ட், அந்த மாரல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்குமே நான் வந்து கடந்த காலத்துல நடந்ததையும் எதிர்காலத்துல இனி நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதை யோசிச்சு நல்லாவே குழம்பிட்டு இருந்தேன். இந்த மாறல் வந்து எனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்துச்சு. ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமா வாழ்க்கையினுடைய கலையை நாங்க கத்துக்கிட்டோம். இது வாழும் கலைமயம் அல்ல, வாழ வைக்கின்ற கலைமயம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால், நாம் அனைவருமே இங்கே வந்தது எந்த ஒரு விதத்திலையும் இது வீணாகவில்லை என்பது நானே புரிந்து கொண்டேன். நமக்கு எப்போதுமே வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும், மகிழ்ச்சி நிரந்தரமாகவே இருக்காது. காரணம் என்னவென்றால், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. அதனால்தான் அவருடைய தலைப்பு வாழும் கலைமயம் என்பதே நமக்கு உணர செய்கிறது. வாழ்க்கை என்பது நம் கையில்தான். ஆனால் உடல், உள்ள, ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருமிதப்படுத்தி நல்ல முறையில் இந்த யோகா பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆசிரியர்களுக்கும் இவருடைய வழிநடத்துகின்ற அந்த ஆசிரிய பிரதிநிதிகளுக்கும் என் வாழ்த்துக்களை, நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.